ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இண்டிவிஜுவல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் 1 அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் எல்லாமே வந்து ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீஓப்பன் பண்ணதுலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் அப்படின்ற போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இருந்தது. அண்ட் ரீஓப்பன் பண்ணும்போதே நம்ம கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் ஸ்கூலில் வந்து படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து படிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸே கவனிக்கலாம் அப்படின்ற போல் அவர் வந்து ரீஓப்பன் அப்பவே சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து ரொம்பவே ப்ரெஷர் போடுறாங்க. அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக ஆஃப்லைன் கிளாஸ்க்கு வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து ப்ரெஷர் போடுறதுனால இப்போ நம்ம கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் போட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற போலலாம் ப்ரெஷர் போடுறாங்களோ, ஸோ அந்த ஸ்டூடெண்ட் இல்லை வந்து அவங்க பேரண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நாங்கள் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற போல் இப்போ கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போ எந்தெந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இப்போ உங்கள் மேலே ப்ரெஷர் போட்டு வர சொல்லியிருக்காங்களோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. சரியா? ஸோ அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொரோனா அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற போல் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 160+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொரோனா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு ஸ்கூல் திறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும். சரியா? அதாவது 160 வரைக்கும் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஏன்னா எப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இல்லை அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த டவுட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதை மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.